तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय वांचकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय निगमकल्पतरुर्गलितं फलं सुखमुकादमृतागृपसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिका भुवि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं वीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति इष्टके मुखं करोति वाचालं पङ्गं लङ्गायिते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनदा परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मृते विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते जयप्रतापस्वामिनि नमः आचार्य पादाय निकाय कृपा प्रदायिने गौरकथा धामदाय नगर ग्राम हरे कृष्ण मीन्डम उंगलेला संदिक्करदुल रोम्ब महिशिया इरुक्कु इन्रु श्रीमद् भागवतत्तिन मून्रावदु नाळ इन्निक्कु वंदु नम्म சௌனக மகரிஷி மற்றும் கூடியிருக்கும் அனைத்து ரிஷிகளும் சேர்ந்து சௌனக மகரிஷியின் தலைமையில் சூத கோஸ்வாமியிடம் ஆறு முக்கியமான கேள்விகளை கேட்கின்றார். அதில் ஒரு கேள்வி அதுக்கு உண்டான பதில் பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கூடியிருக்கிற ரிஷிகள் எல்லாரும் நைமிஷாரண்யத்தில் நைமிஷாரண்யம்ன்ற இடத்துல எல்லாரும் கூடியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தொடர்ந்து யாகங்கள் செய்து பகவானையும் பக்தர்களையும் திருப்திப்படுத்துமாறு யாகங்களை செய்து ஆயிரம் வருடங்கள் யாகங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த யாகங்கள் செய்வதன் மூலமாக எல்லோருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் இந்த யாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவங்க வந்து அவ்வளோ ஆசையில் வந்து இந்த நைமிஷாரண்யத்தில் வந்து அவங்க வந்து கூடியிருக்காங்க. அந்த மாதிரி கூடியிருக்கும்போது அவங்க வந்து சூத கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு சிறந்த பக்தர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் உங்களிடமிருந்து நாங்கள் வந்து பாகவதம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படின்னு விருப்பப்பட்டு
அவங்கள சூஸ் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு அந்த கேள்வி பதிலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சூத்த கோஸ்வாமிங்கிறவர் யாரு அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சூத்த கோஸ்வாமிங்கிறவர் ஒரு மிக சிறந்த தூய பக்தர். முன்னாடி சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜ் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் பாகவதம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். அங்கே வந்து பிரம்மா, நாரதா, சிவபெருமான் போன்ற பல முதிர்ந்த வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாரும் அங்கே வந்து கூடியிருக்காங்க. அந்த கூடியிருந்த பக்தர்கள் மத்தியில் நம்ம சூத கோஸ்வாமிங்கிறவர் ஒருத்தர். அவரும் இந்த பாகவதத்தை ரொம்ப கவனமாகவும் ஸ்ரத்தையோடையும் அதை கேட்டுட்டு இருந்தார் அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பாகவதத்தோட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு எளிமையா புரிஞ்சின்றார் வியாசதேவருடைய கிருபையினால. ஸோ இந்த சூத கோஸ்வாமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத கோஸ்வாமி வந்து ரோமஹர்ஷன சூதா அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தார். அவருடைய புதல்வர் சூத கோஸ்வாமி. இந்த ரோமஹர்ஷன சூதாங்கிறவர் வந்து அங்கிருந்த ரிஷிகளுக்கெல்லாம் சிறந்தவர், முதிர்ந்தவர். அவர் வந்து டெய்லி வந்து புராணங்களை படிப்பது, படித்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றது, அந்த மாதிரி ஒரு சேவையை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த ரோமஹர்ஷன சூதா அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி புராணங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் போது வியாசாசனத்தில் அமர்ந்து அவர் எல்லாருக்கும் இந்த புராணங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்போ வந்து ஸ்ரீ பலராமர் வந்து அங்க வருவதற்குண்டான வாய்ப்பு இருந்தது. ஸோ அங்க ஸ்ரீ பலராமர் அங்க வந்த உடனே ஜென்ரலா வியாசாசனத்தில் உட்கார்றவங்க வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னு, விசிட்டர் யாராவது வந்தாங்கன்னு அவங்க எழுந்து வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வியாசாசனத்தில் உட்கார்ந்தவர் நல்ல முதிர்ந்து தேர்ச்சி பெற்ற சாஸ்திரங்களை நல்ல நன்று அறிந்து பக்தியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் தான் வியாசாசனத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரோமஹர்ஷனர் வந்து அந்த மாதிரி உட்காந்து பேசும்போது ஸ்ரீ பலராமர் வந்துட்டார். அந்த பலராமர் வரும்போது அந்த இடத்துல அவர் வந்து எழுந்து பலராமருக்கு ஒரு மரியாதை கொடுக்கவில்லை. அப்போ வந்து பலராமருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவர் வந்து ஒரு குசா கிராஸ் தர்பை எடுத்து ரோமஹர்ஷனை வந்து கொன்று விட்டார். அது முடிந்த பிறகு அங்கே கூடியிருந்த ரிஷிகள் எல்லாம் பலராமரிடம் ஒரு வேண்டுகோள் கொடுக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அவர் நல்லா தெரிஞ்சு படித்து தெரிஞ்சவர், ஒருத்தர் ரொம்ப தூய பக்தர், அவர் நல்ல டிவோட்டி, அவர் அவரப்ப இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் வருத்தத்தை தெரிவித்தார். உடனே பலராமர் சொன்னார், சரி நோ ப்ராப்ளம், நான் வந்து அவங்கள திருப்பியும் கொண்டு வந்துடுறேன், உயிர் கொண்டு வந்துடுறேன், உயிர் பழக்க வச்சிருந்தேன். ஆனால் இந்த கூடியிருந்த பக்தர்கள்னா, இல்லை அது அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட சிறந்த பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை வந்து அவரோட பையனான சூத கோஸ்வாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் உடனே பலராமர் வந்து சூத கோஸ்வாமிக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அளித்து, முழுமையான ஆசீர்வாதங்களை அளித்து, அங்கு கூடியிருந்த எல்லா ரிஷிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை, நைமிஷாரணத்தை, அவங்களோட ஆசீர்வாதத்தை. ஸோ இந்த சூத கோஸ்வாமியார ஒரு சிறந்த பக்தர். ஸோ அந்த அப்படிப்பட்ட அந்த சூத கோஸ்வாமி அவங்க வந்து இந்த பாகவதத்தை அங்கே நம்ம பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமியும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுற அந்த இடத்துல வந்து அவரும் கூடியிருந்தார். கூடியிருந்து அதை ஸ்ரத்தையோடும் பக்தியோடையும் கவனமாகவும் கேட்டு தருந்தார். ஸோ இதெல்லாம் அறிந்த ரிஷிகள் அந்த சூத்த கோஸ்வாமி வந்து, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த பாகவத புராணம் பற்றி எடுத்து சொல்லணும்,
மக்களுடைய நன்மைக்காக எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவங்களை வந்து வேண்டிக் கொண்டார்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதமானது பல்வேறு டிஸ்கஷன்ஸ், பல்வேறு பரிமாற்றம் நடக்கிறது. இங்க வந்து முதல்ல சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூத கோஸ்வாமியும் பல ரிஷிகளை, சௌனக ரிஷி மற்றும் பல ரிஷிகள் சேர்ந்த அந்த குழுவில் சூத கோஸ்வாமியும் சௌனக ரிஷியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஃபர்தரா போனீங்கன்னா முன்னாடி பேசின மாதிரி மைத்ரேய முனி விதுரர் டிஸ்கஸ் நடக்குது. அந்த மாதிரி பல்வேறு டிஸ்கஷன் பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது. பக்தர்கள் நடுவில் இந்த டிஸ்கஷன் நடக்கிறது, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் டிஸ்கஷன் நடக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு டிஸ்கஷன் நடக்கிறது இந்த பாகவதத்தில். ஸோ இப்போ வந்து இந்த கூடியிருக்க இந்த அனைத்து ரிஷிகளும் சௌனக ரிஷியின் தலைமையில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறார்கள். என்னென்ன கேள்விகள்? 6 முக்கியமான கேள்விகளை அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ முதல் கேள்வி வந்து இந்த முதல் காண்டம் முதல் அத்தியாயம் அல்ல 9வது ஸ்லோகம் தான் முதல் கேள்வி. முதல் காண்டம் முதல் அத்தியாயம் 9வது பதம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்துக்கு போயிடணும். தத்ராஞ்சசாயுஷ்மன் பவதாயத்விநிஷ்சிதம் பும்ஸாம் ஏகாந்ததஶ்ரேயஸ் தன்னஸ்ஸம்சிதுமர்ஹசி பவதாயத்விநிஷ்சிதம் பும்ஸாம் ஏகாந்ததஶ்ரேயஸ் தன்னஸ்ஸம்சிதுமர்ஹசி. ஸோ இங்க வந்து மொழிபெயர்ப்புல வந்து நீண்ட ஆயுள் படைத்தவரே, எது பொதுமக்களுக்கு பூரணமானதாகவும் முடிவான நன்மையுடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவு செய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகிறோம். ஸோ இதுதான் முதல்ல கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி? எது பூரணமானதாகவும் முடிவான நன்மையுடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ பொதுமக்களுக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுக்கு பூரணமான கம்ப்ளீட்டா இருக்கிறது எது? முடிவான நன்மை, அல்டிமேட் பெனிஃபிட் அப்படின்றாங்க இங்கிலீஷ். Whatever is complete and which gives ultimate benefit. அது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் சுலபமா புரியற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அவங்க கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷிகளோட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்காக இந்த கேள்விகளை கேட்கல, அவங்களுக்காக கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, உணர்ந்தவர்கள், பக்தி தொண்டில் உணர்ந்த நிலையில் இருக்கும் பக்தர்கள் அவங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு வேண்டி அவங்க வந்து இதை கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேர் வந்து பரா துக்கா துக்கி அப்படின்றாங்க. மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கஷ்டப்படுபவர்கள் வைஷ்ணவர்கள்.
மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கஷ்டப்படுபவர்கள் வைஷ்ணவர்கள். ஸோ இங்க பொதுமக்கள் இவ்வளோ கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அந்த பொதுமக்களுக்கு எது நன்மை உடையதாக முடிவான நன்மை அல்டிமேட் பெனிஃபிட் எந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கிடைக்கும் அது வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சுலபமாக புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வைஷ்ணவரோட அந்த குணாதிசயத்தை வெளியில கொண்டு வரும். வைஷ்ணவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா மற்றவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது, மற்றவர்களை கஷ்டங்களிலிருந்து எப்படி வெளியில் கொண்டு வருவது, அதுதான் அவங்களோட எப்பயுமே அவங்களோட ஆழமான ஒரு ஆசை. பொதுமக்களின் ஆன்மீக நலனுக்காக வழிகளை தேடுகின்றனர் அவர்கள். யாரு? வைஷ்ணவர்கள். பொதுமக்களின் ஆன்மீக நலனுக்காக. ஏன்னா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களோட தகுதி நிலை ரொம்ப மோசமா இருக்கு. தகுதி நிலை பார்த்தீங்கன்னா இரும்பு யுகம் அயர்ன் ஏஜ் ஆஃப் கலி அப்படின்றாங்க. இந்த இரும்பு யுகத்துல வந்து மக்களோட தகுதி குவாலிஃபிகேஷன் வந்து வெரி வெரி லெஸ். நம்ம ஏற்கனவே இதை வந்து 12வது காண்டத்திலிருந்து படித்தோம். என்ன படித்தோம்? தத்சானு தினம் தர்ம சத்தியம் சௌச்சம் க்ஷமாதயா காலே நலினராஜன் ஆயு பலம் ஸ்மிருதி எல்லா குணங்களும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த கலியுகத்துல. இந்த மாதிரி கலியுகத்துல இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இடத்துல எப்படி நம்ம வந்து இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்? புத்தி கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, மறதி ஜாஸ்தியா இருக்கு, ஆயுள் குறைச்சலா இருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து எப்படி நம்ம இந்த சாஸ்திரங்களோட கன்க்ளூஷனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை முன்கூட்டியே அறிந்த இந்த ரிஷிகள் அவரை அழகாக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள். ஸோ அவர் என்ன உங்களுக்கு இதுதான் ஆன்சர் தானே வேணும், என்ன சாஸ்திரங்கள்ல இருக்கு என்ன சாஸ்திரம் எடுத்து சொல்ல அப்படி சொல்ல இந்த எஸ்என்ஸ் எடுத்து சுலபமா எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கறதுதான் இந்த கேள்வி. ஸோ வேத சாஸ்திரங்களின் ஒரு சுருக்கத்தை தந்தருளுமாறு முனிவர்கள் சூத கோஸ்வாமியிடம் விண்ணப்ப கேட்டுக்கொண்ட சாஸ்திரங்களின் சுருக்கம் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க அப்படின்றார். சோ மக்களுக்கு என்ன பயன் தருமோ, முடிவான பயன் நன்மை எது தருமோ அதை பற்றி எடுத்து சொல்லுங்க. என்ன கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்து இந்த அடுத்த ஸ்லோகத்துல வந்து வியாசதேவர் எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு 10வது ஸ்லோகத்துல? ராயேன அல்பாயுஷ சப்ய கலோவஸ்மின் யுகே ஜனா மந்தாஹ சுமந்த மதயோ மந்த பாக்யாபத்ருத. ராயேன அல்பாயுஷ சப்ய, இந்த கலியுகத்துல மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் கொண்டவர்கள். அற்ப ஆயுள், அல்ப ஆயுஷ், ரொம்ப குறைச்சல். சத்தியயுகம் திரேதயுகம் துவாபர யுகம் எல்லா யுகத்துலையும் ஆயுள் ரொம்ப ஜாஸ்தி. சத்தியயுகத்துல 100,000 வருஷம் வாழ்ந்தாங்க மக்கள். திரேதயுகத்துல 10,000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. துவாபர யுகத்துல 1,000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப கலியுகத்துல வந்து 100 வருஷம், 100 வருஷம் இருந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்பதான் இந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றாங்க அது வந்து 65-70 அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, சண்டை எப்பயுமே எங்க பார்த்தாலும் ஒரே சண்டை தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த புத்தி. மந்த புத்தின்னா என்ன? ரொம்ப ஸ்லோ புரிஞ்சுக்கிற விஷயத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்லோ. ஏன்னா கலியுகத்துல பிறந்தோம், ரொம்ப ஸ்லோ இன் மந்த புத்தி. அதே மாதிரி மந்த பாக்கியம், மந்த பாக்கியமா அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஜந்து நம்ம. ஏன்னா கலியுகத்துல பிறந்ததுனால அதிர்ஷ்டமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை.
அமைதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை. குப்பத்ருத்த அப்படின்றாங்க. குப்பத்ருத்த அப்படின்னா அமைதியற்றது, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், விதவிதமாக நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி நம்ம பக்தி தொண்டு செய்யறது, எது நம்மளுக்கு உகந்தது அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து இந்த முனிவர்கள் நம்மகிட்ட இந்த இந்த ஷார்ட் டைமில் எது எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும், நம்மளுக்கு எந்த மாதிரி வேலை செய்தால், எந்த மாதிரி காரியங்கள் செய்தால் நம்மளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் புத்திசாலித்தனம். நிறைய டைம் இருந்தால் மெதுவாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் டைம் குறைச்சது, நம்மளோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைச்சலாக இருக்கு. எதனால் லைஃப் ஸ்பேன் குறைச்சலாக இருக்கு? உணவு பற்றாக்குறைன்னு சில பேர் சொல்கிறாங்க. உணவு பற்றாக்குறையினால லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருது, நம்மளுடைய காலகட்டம் குறைஞ்சிருது. உணவு பற்றாக்குறை வந்து பிரச்சனை இல்லை. பிரபுபாதர் இங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உணவு பற்றாக்குறை என்ற காரணத்தை விட ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்களை முக்கியமான காரணம். ஒழுங்கற்ற பழக்க வழக்கம், இர்ரெகுலர் ஹேபிட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அது சாப்பிடாம அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். எது சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றது இல்லை, தேவையில்லாத விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம். இப்போ தான் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்னு இந்த மாதிரி பர்கர், சிப்ஸு, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வருது. அது ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிறது, அதை எடுத்து வாங்கி சாப்பிட்டு அது உடலுக்கு தேவை இருக்கா தேவையில்லையா அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி முறை இல்லாமல் ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்களை, அந்த பழக்க வழக்கங்களே முக்கியமான காரணம். எதுக்கு முக்கியமான காரணம்? இந்த வந்து ஆயில் குறைவதற்கு. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட்டு, ஃபிலாசபர், எக்கானமிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? உணவு பற்றாக்குறை தான் காரணம். ஸோ பிரபுபாதர் அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்மளுடைய முறையான பழக்க வழக்கங்களை அமைத்து எளிய வாழ்க்கையை வாழ வேண்டும். எளிய உணவு உண்பதாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட லைஃப் ஸ்பேனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சில சமயம் நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றோம், ஜாஸ்தி புலனின்பத்தில் ஈடுபடுறோம், நிறைய மற்றவர்களுடைய தயவை நாடி நிறைய இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி முறையற்ற வாழ்க்கை வாழும்போது மனிதரின் சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிருது, அதுக்கப்புறம் உறைந்து விடுகிறது. அதனால ஆயுட்காலம் ரொம்ப குறையிறது அப்படின்னு பிரபுபாதர் வந்து அழகாக சொல்றாரு. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து எல்லாருமே பௌதீக விஷயத்துல தான் ரொம்ப நாட்டம் கொண்டு வருது. எல்லா உலக யுகத்திலையும் அப்படி இருந்தது, பட் பர்டிகுலர்லி இந்த கலியுகத்தில் வந்து பௌதீக விஷயத்துல தான் ரொம்ப ஈடுபாடு பண்ணுறது. ஆனால் இந்த ஆன்மீக விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து அது அது அணுகுமுறையே இல்லாமல் அதில் வந்து ரொம்ப மந்தமாகவே இருந்தார்கள். ஆன்மீக விஷயத்தில் மிகவும் மந்தமாகவே இருந்தார்கள். ஸோ நாம் யாரு, பகவான் யாரு, நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் இதை பற்றிலாம் சிந்தனையே இல்லாமல் பௌதிகத்திலே ரொம்ப மூழ்கி இருந்தாங்க. ஆனால் ரொம்ப மந்தமாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து எப்படி வெளியில் வரணுன்ற சிந்தனையே இல்லாமல் மந்தமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கலியுகத்தில் எல்லாம். ஸோ இதனால இதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்த இந்த சௌனக மகரிஷியும் மற்ற ரிஷிகளும் ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு திருப்பியும் போய் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில்? இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தத்ர தத்ராஞ்சச யுஷ்மன் பவதா யத் வினிச்சிதம் பும்சாம் ஏகாம் தத ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்ன முடிவான நன்மை பயக்கும் காரியங்கள் என்ன அதை சொல்லுங்க. முடிவான நன்மை ஸ்ரேயஸ்னு இருக்கு, பிரேயஸ்னு இருக்கு.
the prayers na the temporary benefit kadaikum so in the rishigal na temporary benefit pathi inga pesala permanent benefit mudivana payan tharakoodiya vishayam enna appo dhaan kekku so idhala rishigal na romba buddhisaliga adha kaliyugathoda amsangal enna abingiradha vandha munkuttiye adha therinjindu adha pathi avanga vandu kelvi kekkranga ye கலியுகத்தில் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, மந்தமாக இருக்க போகிறாங்க, புத்தி குறைச்சலாக இருக்க போகிறாங்க, அமைதி இல்லாமல் இருக்க போகிறாங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அவங்க வந்து சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கணும். அதனால் அதை சுருக்கமாக எல்லாருக்கும் புரியற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதுதான் முதல் கேள்வி. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து ஏன் அமைதியே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதியும் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த பிரம்மச்சரியத்தை ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை, வர்ணாசிரம விதிமுறைகளை சரியாக நம்ம கடைபிடிப்பதில்லை. அதனால் நம்மளுக்கு எப்பயுமே கஷ்டங்கள் தான் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு அழகாக எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பதில் வந்து இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது பதம், செகண்ட் சாப்டர் சிக்ஸ்த் வர்ஸ் போனீங்கன்னா அங்கே அருமையாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காங்க? சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே அஹை துகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் முடிவான நன்மை மக்கள் பொதுமக்களுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் காண்டம் ரெண்டாவது அத்தியாயம் பதம் ஆறு, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்ஷிர் அதோக்ஷஜே அஹை துக்கிய பிரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. எதனால் மனிதன் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். கிளியரா இந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எதனால் மனித பரமபுரு மனித எதனால் மனிதன் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்க முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். அகை துக்கி அப்ரதி ஹட்டா, வித்தவுட் மோட்டிவேஷன், வித்தவுட் இன்டரப்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சவை பும்சாம் பரோதர்மம், பரதர்மம், பரோதர்மம் எல்லாத்துக்கும் சிறந்த தர்மம். தர்மம் அப்படின்னா தொழில், நேச்சர், தொழில். சிறந்த தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஸோ பொருளுரை பார்த்தீங்கன்னா, இக்கூற்றில் ஸ்ரீ சூத கோஸ்வாமி நைமிஷரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையிலுள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி
அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். ஸோ இதுதான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் உள்ள சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தா. வேதாந்தா அப்படின்னா என்ன? வேதங்களுக்கு அந்தம். வேதத்துக்கு அந்தம் யாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அவருக்கு உன்னதமான பக்தி தொண்டை செய்ய வேண்டும். அதுதான் அனைத்து மனித வர்க்கத்துக்கும் முழுமைக்கும் தர்மமாகும். எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்தி தொண்டு செய்யறது. இதுதான் முதல் ஆன்சர். இந்த ஆன்சரை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்கள், தொழில்கள், நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ரெண்டு வகையானது. ஒன்று வந்து பிரவிருத்தி மார்க்கம், இன்னொன்று வந்து நிவிருத்தி மார்க்கம் அப்படின்றாங்க. பிரவிருத்தி மார்க்கம்னா என்ன? புலனின்பம் சம்பந்தப்பட்ட வழி. என்னென்ன வேலைகள் எல்லாம் புலனின்பத்துக்கு உகந்ததாக இருக்கிறதோ அது பிரவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னா துறவரம். துறவரம் அப்படின்னா உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை. உயர் நோக்கம்னா என்ன? இந்த பிரவிருத்தி மார்க்கத்தை விட்டு, புலர் இன்பத்தலையை தள்ளி வைத்து விட்டு, புலனின் இன்பத்தை புறக்கணித்து விட்டு, எல்லா புலன்களையும் பகவானுடைய தொண்டில் நம்மை ஈடுபடுத்தணும். அதுதான் உயர்ந்த நோக்கம். அந்த தியாகத்தை நம்ம பண்ணணும். என்ன தியாகம்? இன்பத்தை, புலனின்பத்தின் தியாகத்தை செய்து புலன்களை பகவானுடைய சேவைகளில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியல் லைஃப், பௌதிக வாழ்க்கை வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். எது இங்க கொடுக்கப்பட்ட ஒரு இந்த விஷயம். ஸோ உண்மையான லைஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான லைஃப் வந்து ரியல் லைஃப் என்னென்ன இஸ் ஃபுல் ஆஃப் பிளிஸ். பிளிஸ் என்ன? ஃபுல்லும் ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பயுமே எப்போ நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும்போது எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் அறிகுறி. ஸோ இப்போ வந்து பௌதிக வாழ்விற்கும் ஆன்மீக வாழ்விற்கும் உள்ள வேறுபாடு பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பௌதிக வாழ்வு வந்து தற்காலிகமானது, டெம்பரரி அப்படின்றாங்க. ஸோ மெட்டீரியல் லைஃப் இஸ் வெரி டெம்பரரி. அது வந்து அங்கே வந்து சந்தோஷமே கிடையாது. இருக்கிற சந்தோஷம், நம்ம சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலாக சந்தோஷம் கிடையாது. பிரபுபாத ஒரு இடத்துல வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஒட்டகம் இருக்கு, பாலைவனத்தில் ஒட்டகம் போயின்னு இருக்கு. அது வந்து அந்த சப்பாத்தி முள்ளு செடியை பார்த்து அது கடிச்சு சாப்பிட்றது. அந்த சப்பாத்தி முள்ளில் வந்து ஃபுல்லு முள் இருக்கு. அந்த முள் அப்படிங்கிறது வந்து கூட தெரியாமல் வந்து அதை வந்து அதை கடிச்சு சாப்பிட்டுருக்கு. அது கடிச்சு சாப்பிடும்போது அதோட நாக்கு வாயெல்லாம் கிழிச்சு ரத்தம் வருது. அந்த ரத்தத்தோட அந்த ஜூஸு, இந்த சப்பாத்தி முள்ளோட அந்த சக்கை, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குறது அந்த ஒட்டகத்துக்கு. ஆஹா, எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த சப்பாத்தி முள்ள செடியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த ஒட்டகம். சொன்னா எவ்வளோ புத்தி இல்லாம இருக்கணும். ஏன்னா அதுல அந்த சுவை எங்கிருந்து அந்த சுவை வருது? அந்த துன்பத்தில இருந்து அவங்களுக்கு சுவை வரணும். அது அதோடைய ரத்தத்தையே அது சாப்பிட்டு இருக்கு. அதுல இருந்து அது சுவை வருது. அதுதான் மகிழ்ச்சி, ஆனந்தம் நினைச்சிருக்கு அந்த ஒட்டகமான. அந்த மாதிரி நாம் வந்து நம்ம பௌதீக வாழ்க்கையில் ஈடுபடும் போது என்னென்னமோ கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்துக்கு நடுவில் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிறு துளி இன்பம் ஆட்டம் வருது. அதான் ஆக்சுவலி இன்பம் கிடையாது, அது வந்து மாயை. அது நம்ம தெரியாமல் அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து இந்த ஒட்டகத்துக்கு சமானமாக இவ்வளவு அறியாமையில் இருக்கும். நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியாமையே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்தை வந்து சுகம்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார்.
அவர் வந்து தப்பு பண்றவங்களெல்லாம் நல்ல பர்ஃபெக்டா அவருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கைதி வந்தாரு. ஸோ அந்த ராஜா வந்து இவருக்கு வந்து யூஷுவல் பனிஷ்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. அந்த யூஷுவல் பனிஷ்மெண்ட் என்னன்னு, இந்த தப்பு செஞ்சவர் வந்து இந்த கைதியை வந்து ஒரு நதி நதிக்கு ஐஷன் போயிட்டு அந்த நதியில அவர் தலையை முடிய பிடிச்சி நல்லா பிடிச்சி நல்லா முக்கி முக்கி எடுப்பாங்களாம். அந்த முக்கி எடுக்கும்போது உள்ள தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் அப்படியே தலையை முக்கி வச்சிருவாங்க. அந்த கைதி வந்து அந்த மூச்சை பிடிச்சின்னு அப்படியே நிற்பாராம். மூச்சை பிடிச்சி நிறுத்த உடனே அந்த கைதி கொஞ்ச நேரத்துல கழிச்சு அப்புறம் தலையை அப்படி மேலே எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விடுவாராம். அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போயிடுவார். அதுக்கப்புறம் திருப்பி வெளியில கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி அந்த கொஞ்சம் வெளியில வரும்போது ஒரு பெருமூச்சு எடுக்கிறாரு, அதுதான் அது அவருக்கு ரிலீஃப். அந்த மாதிரி இந்த பௌதீக சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில வாழும்போது அதுல வர்ற துன்பத்துக்கு நடுவில் ஒரு சிறிதளவு ஒரு சின்ன இன்பமாட்டம் ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் நம்ம வந்து இன்பம், அதுதான் ஆனந்தம், ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி. ஸோ இந்த வாழ்க்கையில வந்து நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாம நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம். புராணங்களை சொல்லியிருக்கு, ஆகார நித்ரா பயமைத்து நம்ச சாமானிய ஏதா பசுபீர் நராணம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மே நகினா பசுபீர் சமான அப்படின்னு. ஆஹாரா நித்ரா பய மைத்ரி, இந்த நான்கு விஷயங்களும் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பொதுவானவை. ஆனா மனிதனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அறிவு கொடுத்திருக்காரு பகவான், மனித உயிர் வாழ்க்கை எக்ஸ்ட்ரா அறிவு கொடுத்திருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, ஆஹார நித்ரா பய மைத்ரம் இதை இதையே தான் நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அட்வான்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அட்வான்ஸ்டு லைஃப், நம்ம டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா என்ன, டெவலப்டு கண்ட்ரி மிருகங்கள் என்ன செய்யறதோ அதே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி பண்ணி ஏசி ரூமில் இருக்கோம், ஏசி வீட்டில் இருக்கோம், அந்த மாதிரி ஏசி குழு குழு வண்டியில் போகிறோம் வரோம் அப்படின்னு இருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்றோம். ரோட்ல வந்து நாய்கள் வந்து நாய் பூனை அதெல்லாம் ரோட்லேயே எல்லாம் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ரோட்ல பண்றது நம்ம வீட்டுக்குள்ள பண்ணுவோம். தத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம் இருக்கணும், மனிதனுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பகவானை பற்றிய சிந்தனை செய்ய, பகவானை பற்றிய தொண்டுகள் செய்ய அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு, இதுதான் பௌதிக வாழ்க்கை. பகவானை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் பௌதிக வாழ்க்கை. அதில் வந்து இந்த பகவானை பற்றிய சிந்தனையை பகவானுடைய சேவைகள் செய்யும்போது ஒரு நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும் அந்த விஷயம், அந்த நித்தியமானது அப்படிங்கிற தெரிகிறதுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைம் ஆகும். அது எப்படி நித்தியமானதாக இருக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே மறந்து போயிருக்கணும். ஸோ இந்த பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடுறது மூலமா இந்த பகவானை பற்றிய சிந்தனைகளை அதை தூண்டிவிடும் அந்த மாதிரி காரியங்களை செய்வதன் மூலமா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த பௌதிக சம்பந்தப்பட்ட இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில வரத்துக்குண்டன வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்ன பார்த்தோம், பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் வந்து பௌதிக வாழ்வு ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வு வந்து பௌதிக வாழ்வு வந்து ஆரம்பத்தில் வந்து சுவையாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் முடிவில் வந்து அது விஷமாக இருக்கும். ஆன்மீக வாழ்வு வந்து அதற்கு எதிர்மறையானது. ஆன்மீக வாழ்வு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட முடிவு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்படணும், காலங்காலத்தில் எழுந்துக்கணும், ஜபம் பண்ணணும், பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும், இந்த மாதிரி பழைய நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது.
அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது இறுதியில் நம்மளுக்கு வந்து அந்த பேரின்பம் கிடைக்கும். அதனால முதல்ல கஷ்டப்படணும், அதுதான் ஆஸ்டரிட்டி தவம் அப்படின்றாங்க. ஸோ ஆஸ்டரிட்டிக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் இருக்கு. என்ன டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கஷ்டம் கஷ்டமா தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருக்கேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கஷ்டம் கஷ்டமா தெரியாது. ஏன்னா பக்தி தொண்டுல முன்னேறணும், எந்த ஒரு பாதையில முன்னேறணுனாலும் நம்ம அது கொஞ்சம் கஷ்டப்படணும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு யார் இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் நம்ம பட்டே ஆகணும், கொஞ்சம் பிரயத்தனை பட்டே ஆகணும். இல்ல நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன், எல்லாம் எனக்கு முன்னாடி வந்துக்கணும், எனக்கு நேராக சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த மாதிரி நடக்காது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசை இருப்பவர்கள் அதுலேயும் கஷ்டப்படணும். எப்படி கஷ்டப்படணும்? இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அதை ஃபோர்ஸ்லாம் வர முடியாது. பக்தி வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் வரவழைக்க முடியாது. பக்தி வந்து அன்பால் தான் கொண்டு வர முடியும். ஸோ அன்பால் கொண்டு வரும்போது அது தானே நம்ம பண்ணுவோம். அது தானே பண்ணும்போது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். ஏகாதசியானா நம்ம விரதம் இருப்போம், காலங்காலத்தில் 4:30 எழுந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 16 ஜபம் பண்ணுவோம். 2 மணி நேரம் அவங்க குறைஞ்சது, அந்த 2 மணி நேரம் ஜபம் பண்ணுவோம், பிரசாதம் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். ஆனால் அதனால அது கஷ்டமாக தெரியல. இதே ஒருத்தர் வந்து ஏ காலங்காலத்தில் நீங்கள் 3 மணிக்கு எழுந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம போய் இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாரமாகிடும். பக்தி தொண்டு பாரமாக கூடாது. பக்தி தொண்டு வந்து அப்படியே ஆசையோடு நம்ம பண்ணும்போது, ஆசையோடு நம்ம பண்ணும்போது அதோட அனுபவமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எல்லோரும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம், இந்த கண்டிஷன்லாம் போடுவோம், ரெகுலேட்டட் ப்ரின்சிபல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், 16 குறைந்த ஜபம் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் 2 விதமான பக்தி இருக்குது. ஒன்று வந்து சாதன பக்தி, இன்னொன்று வந்து பாவ பக்தி, அப்புறம் வந்து பிரேமம். 3 விதமான பக்திகள் இருக்கு. அதில் வந்து சாதன பக்தி, சாதன பக்திலேயே 2 விதமான சாதன பக்தி இருக்கு. ஒன்று வந்து வைதி சாதன பக்தி, ஒன்று ராகாமுக சாதன பக்தி. வைதி சாதன பக்தி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வைதி சாதன பக்தியில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு விதிமுறைப்படி நம்ம பக்தி தொண்டு செய்யணும். விதிமுறை என்ன? பழங்கத்தில் எழுந்து ஜபம் பண்ணணும், மினிமம் 16 ஜபம் பண்ணணும், இந்த 4 பிரின்சிபல்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும், நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ கேம்பிளிங், இந்த 4 ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஏபிசிடி ஃபாலோ பண்ணணும். ஏபிசிடின்னா என்ன? ஏ ஃபார் அசோசியேஷன், பக்தர்கள் சங்கத்தோடு இருக்கணும். பி ஃபார் பாகவத் ஸ்டடி, எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணும், பாகவதம் பகவத்கீதா படிக்கணும். சி ஃபார் சாண்டிங், ஜபம் பண்ணணும். டி ஃபார் டயட், பிரசாதம் மட்டும் சாப்பிடணும். இதுதான் ஏபிசிடி. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி அசோசியேஷன், பாகவத் ஸ்டடி, சாண்டிங், அதுக்கப்புறம் டயட்னா பிரசாதம் சாப்பிடுது. இந்த ஏபிசிடி ஃபாலோ பண்ணணும். 4 பண்ணணும், 4 பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம பக்தி தொண்டு முன்னேறத்துக்கு உண்டான பாதையில நம்ம கொஞ்சம் ஈஸியாக பயணம் செய்யலாம். இந்த ஏபிசிடி நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யாராக இருந்தாலும், யார் பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறோமோ, இது நம்ம எல்லாருமே இந்த ஏபிசிடி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். பக்தர்கள் சங்கம் பகவத்கீதை பாகவதத்தை படிப்பது, 3வது ஜபம் பண்றது சாண்டிங், 4வது வந்து பிரசாதம் உட்கொள்ளும், பிரசாதம் மட்டுமே உட்கொள்ளும், டயட், டி ஃபார் டயட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் வந்து நித்தியமான ஆனந்தத்தை, பரிபூர்ண அமைதி, அமைதியற்றிலிருந்து அமைதிக்கு வரும். எப்போ? இந்த மாதிரி பக்தி தொண்டில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஃபாலோ பண்ணும்போது கூட இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நிறைய கஷ்டங்கள் வரும், சேலஞ்சஸ் வரும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஃபேன் ஓடுது மேலே, இந்த ஃபேனை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா உடனே ஃபேன் நிற்காது, அது கொஞ்சம் டைம் ஆகும் ஃபேன் நிற்கிறது. ஏன்னா பக்தி தொண்டுல உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு கஷ்டங்களே வரக்கூடாது, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, நான் சாண்டிங் பண்ணும்போது பல்வேறு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வருது, ஆசைகள் இருக்கு, தோன்றது இது பண்ணணும்னு தோன்றுது, அது தோன்றது, இந்த பிளான் பண்ணணும்னு தோணுது, அந்த பிளான் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம். அது என்ன? நம்ம உள்ள நுழையுது, உள்ள நுழைஞ்சு நம்ம நிலையா இருக்கணும். நிலையா இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வராம. ஸோ ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? ஆதோ ஸ்ரத்தா ததோ சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவத்தி
நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவா பிரேமா அப்படின்னு படிப்படியா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன முதல்ல ஆதோ ஸ்ரத்தா, ஸ்ரத்தா முதல்ல இருக்கிற ஸ்ரத்தா வந்து கோமல ஸ்ரத்தா அப்படின்னு. கோமல ஸ்ரத்தான்னு ரொம்ப மெலிந்த நம்பிக்கை, நம்பிக்கை அவ்வளவா இல்லை, கொஞ்சம் ஏதோ இருக்கு அவ்வளவு. யாராவது வந்து ஏய் நீங்க என்னப்பா பண்றீங்க, இன்னைக்கு நல்ல சினிமா ஓடுது வந்து வாங்க போகலாம் ஜமாலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, ஓ அப்படி சொல்றீங்களா சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிடலாம். அது வந்து கோமல் ஸ்ரத்தா. அந்த கோமல் ஸ்ரத்தாவை எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆக்குறது, அதுக்கு தான் சாது சங்கம். ஆதோ சங்கா தத்தோ ஆதோ ஸ்ரத்தா தத்தோ சாது சங்கம். சாது சங்கத்தின் மூலமா அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். சாது சங்கத்தின் மூலமா நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன போவோம், பஜனக் பிரியா. எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஏபிசிடி நீங்க பேசிட்டு இருந்தாங்க, அந்த ஏபிசிடி ஃபாலோ பண்ணலாம் பஜனக். அதுக்கப்புறம் அனர்த்த நிவர்த்தி, அனர்த்தங்கள் ஹிருதயத்துல சேர்ந்திருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். எப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைந்து அவர் சொல்படி அவருடைய உபதேசங்களை கேட்டு நடக்கும்போது நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்றுவிடும் ஹிருதயத்தில். அதுக்கப்புறம் நிஷ்டா, நிஷ்டா இந்த அந்த டைம்ல வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராவது வந்து நம்மளை சினிமா கூப்பிடுறோம் இப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ண நினைச்சாலும் இப்பெல்லாம் முடியாதுப்பாங்க, அப்புறம் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வா நீ வா நம்மளோட வந்து சாண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அது வந்து நிஷ்டா. அந்த நிஷ்டா ஸ்டேஜில் கொஞ்ச நாள் அப்படி நம்ம பயணம் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் வர்றது வந்து ருச்சி. ருச்சின்னா டேஸ்ட். நம்மளுக்கு பக்தி தொண்டு செய்யறதுல ஒரு ஒரு ருசி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நிஷ்டா ருச்சி ஆசக்தி, ஆசக்தின்னு அட்டாச்மெண்ட், ஒரு பற்றுதல். பக்தி தொண்டு பண்ணும்போது ஒரு பற்றுதல் வருது, இந்த தேவை நான் கண்டிப்பாக செய்யணும் இதை செஞ்சே ஆகுவேன் அப்படின்னு ஒரு பற்றுதல். அதுக்கப்புறம் ஆசக்தி பாவம், ஒரு பர்டிகுலர் மூடுக்கு வந்துடும், ஒரு பாவத்தை பண்ணிட்டு இந்த பாவத்தில் நான் பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம வந்து இந்த பாவத்தை செய்யணும்னு நம்ம ஜபம் இருக்கணும்னு அவசியம், அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து சேரும். அதுக்கப்புறம் பிரேமை நிலை. இந்த மாதிரி படிப்படியாக சிஸ்டமேட்டிக்காக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு பாதை, சயின்டிஃபிக் ப்ராசஸ். யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்கும் இந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிட்டும். என்ன பண்ணணும், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அதுக்காக ரூப கோஸ்வாமி வந்து தூய பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்து பார்த்தீங்கன்னா இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறதாகவும் இடையூறு இல்லாததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா இடையூறு இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கணும், விட்டு போகக்கூடாது, கண்டினியூஸாக பண்ணணும், உள்நோக்கம் இல்லாமல் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கணும், வேற எந்த மோட்டிவேஷனும் இருக்கும். ரூப கோஸ்வாமி என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு பக்தி தூய பக்தி பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அநாபுத்தம் அனுகூல்யேன கிருஷ்ணானு சீலனம் பக்தி அந்ய அபிலாஷித சூன்யம். அபிலாஷங்கள் அப்படின்னா ஆசைகள், அந்ய ஆசைகள் வேற எந்த ஆசைகளும் இல்லாமல் எல்லா ஆசைகளும் சூன்யமாகணும், சூன்யமாகணும் வேற எந்த ஆசையும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. அந்ய அபிலாஷித சூன்யம் ஞான கர்ம ஆதி அநாபுத்தம். ஞான சம்பந்தப்பட்டது, கர்ம சம்பந்தப்பட்டது, யோக சம்பந்தப்பட்ட எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து எனக்கு யோக சித்தி வேணும், அஷ்ட சித்தி வேணும், இல்லை லகிமா சித்தி வேணும், அந்த மாதிரி வர சித்திகள் இருக்கு, அஷ்ட சித்திகள் இருக்கு, எட்டு வகையான சித்திகள் இருக்கு, அந்த மாதிரி சித்தி வேணும், யோக பயிற்சி மூலமா இந்த சித்தி வேணும். ஒரு சித்தியில என்னன்னா பிராப்தி சித்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பிராப்தி சித்தின்னு நாம நினைச்ச பதார்த்தம் அப்படி கை நீட்டினா உடனே அந்த பதார்த்தம் நம்ம கையில வந்துடும், அது பிராப்தி சித்தி. இன்னொரு சித்தியில வந்து நாம் வந்து காற்றை விட யூ வில் பிகம் லைட்டர் தென் ஏர், காற்றை விட வெயிட்ல குறைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து தண்ணியில கூட நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு சித்தி. ஆனா இந்த சித்தி எல்லாமே தற்காலிகமாகும், ஏன்னா இது பௌதிக சம்பந்தப்பட்ட சித்திகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சித்திகள் கிடையாது, எல்லாமே தற்காலிகமான.
ஆனால் அதனால பர்மனன்ட் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இங்க இந்த டெஃபினேஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு ரூபகோஸ்வாமி அப்படின்னா, அந்ய அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாமிருத்தம். ஞான கர்ம ஆதி, நேற்று கூட ஒரு ஆதி பார்த்தோம், இன்னைக்கு திருப்பியும் அந்த ஆதி பார்க்கணும். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா, ஞான கர்மா எக்ஸெட்ரா மற்ற யோக முறைகள். ஸோ ஞான கர்மாதி அனாமிருத்தம். ஸோ இது மட்டும் பண்ணா போருமா, எல்லா ஆசைகளும் தீர்ந்துட்டு விட்டுட்டா போருமா? இல்லை, என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. என்ன செய்யணும், அனுகூலியேன கிருஷ்ண அனுசீலனம் அப்படின்னு, கிருஷ்ணருக்கு அனுகூலமான விஷயங்களை நம்ம செய்யணும். கிருஷ்ணருக்கு அனுகூலமா இருக்கும், ஃபேவரபுளா இருக்கும், கிருஷ்ணருக்கு ஃபேவரபுளா இருக்கும். இந்த கிருஷ்ண லீலைகள் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கிருஷ்ண லீலைகள் பார்க்கும் போது அன்னை யசோதா வந்து கிருஷ்ணரை அடிக்கிற மாதிரி, அடிக்கிறதுக்காக அந்த குச்சியை தூக்கிக்கிட்டு, ஒரு குச்சியை தூக்கிக்கிட்டு அவங்க துரத்திட்டு போறாங்க. இங்க நிறைய இந்த லீலைகள் தாமோதர் லீலையை கேட்டிருக்கு. நமமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலி பிரஜமா யசோதமியோலோகலாதவமான பரந்திருஷ்வமத்யந்த தாமோதரலீல தாமோதர அஷ்டகம்ல. சோ இந்த கிருஷ்ணர் வந்து பயந்து போய் ஓடிட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணரை துரத்தி அவங்கள அடிக்கிறதுக்காக யசோதா அன்னை வந்து பின்ன துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணரை பிடிச்சிட்டு உரல்ல கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டுட்டு இனிமே இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் செய்யக்கூடாதுன்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு சீன் அங்க. அந்த சீனை பார்த்துட்டு, அந்த லீலையை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாறாங்க. எல்லாரும் அந்த சீ அந்த அந்த பர்டிகுலர் லீலையை பார்த்துட்டு எல்லாரும் அந்த லீலையை பற்றி யோசித்து அதை எல்லாரும் இன்பமாக ரொம்ப ஆசையோட அந்த லீலையை எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கம்சன் இருக்கான். கம்சன் வந்து பகவானை பற்றியே எப்பயுமே சிந்தனையில் இருக்கான். ஹிரண்யகசிபு, கம்சன் இவங்க எல்லாருமே பகவானுடைய சிந்தனையிலே இருக்காங்க. ஆனால் அவங்களோட சிந்தனை என்ன, பகவானை எப்படி அழிப்பது? கம்சனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் 24/7 அப்படின்றாங்க. 24 மணி நேரம் 7 நாட்கள் ஒரு வாரத்தில் இருக்கிறது. 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பகவானுடைய சிந்தனையில, கிருஷ்ணரோட சிந்தனையிலேயே இருக்கார் அவர். அவரோட சிந்தனை எப்படிப்பட்டது, கிருஷ்ணரை எப்படி அழிப்பது? தினம் காத்தால மத்தியானம் சாயங்காலம், காத்தால மத்தியானம் சாயங்காலம் அரக்கன் அரக்கன் மாத்தி அரக்கன் மாத்தி அரக்கன் அனுப்பிச்சுட்டே இருக்காரு கிருஷ்ணரை கொல்றதுக்காக. ஒவ்வொருத்தரையும் அவருக்கு நியூஸ் வருது, ஓ கிருஷ்ணர் இப்ப இல்லை, கிருஷ்ணரை கொல்லல, கிருஷ்ணர் வந்து அந்த அரக்கனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கிருஷ்ண அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியில இருந்தே அவருக்கு அந்த டென்ஷன், ஓ இந்த குழந்தை கிருஷ்ணர் ஆக முடியுமா, இந்த குழந்தை கிருஷ்ணர் ஆக முடியுமா அப்படின்னு அவரே டென்ஷன். அதனால பகவானுடைய கிருஷ்ணரோட சிந்தனையிலேயே ஃபுல்லும் இருந்துட்டார். இது இன்னொரு சைட்ல இருக்கு. அந்த சைட்ல யசோதை வந்து பகவானை வந்து கண்டித்து அவரை குச்சியால் துரத்தி பயமுறுத்தி அங்கே கட்டி போட்டிருக்காங்க. இங்கே வந்து கம்சன் வந்து பகவானை கொல்வதற்காக பல்வேறு திட்டங்களை போட்டு இருக்கிறார். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பகவானுக்கு அனுகூலமாக இருக்கு, இன்னொன்று பகவானுக்கு பிரதிகூலமாக இருக்கு. பகவானுக்கு அனுகூலமாக ஏன் அது இருக்கு, ஏன்னா பகவானுடைய ஆசை அது. பகவானுடைய வாத்ச பகவான் வந்து யசோதா அன்னையுடைய வாத்சல்ய பாவத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக அந்த லீலை மேற்கொள்ளப்பட்டது. பகவான் விருப்பப்பட்டு ஏற்படுத்திய லீலை அது. அன்னை யசோதைக்கு திருப்தி அளிக்குமாறு அந்த லீலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இங்க கம்சன் செஞ்ச, கம்சனும் எப்பயுமே நினைச்சிட்டே இருக்கான், ஆனா அது கிருஷ்ணருக்கு அனுகூலமா. சோ நம்ம விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, பகவானுக்கு என்னெல்லாம் அனுகூலியமா இருக்கோ, எதெல்லாம் ஃபேவரபுளா இருக்கோ பகவானுக்கு, அது செஞ்சாதான் அது தூய பக்தி.
சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒருத்தர் வந்து கடையில் போய் ஒரு கடையில் போய் ரசகுல்லா வாங்குறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு சாப்பிடணுன்ட்டு. ரசகுல்லா கடையிலேன்னு வாங்கி உடனே அப்படி சாப்பிட்டுருக்காரு. இது சிச்சுவேஷன் நம்பர் ஒன். சிச்சுவேஷன் நம்பர் டூ என்ன? ரசகுல்லா சாப்பிடணுன்னு அவருக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் அவர் வந்து பகவத்கீதையில் படிச்சிருக்காரு, நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் செய்யாமல் சாப்பிட்டா அது பாவங்களை சாப்பிடுறதுக்குரிய சமானம் அப்படின்ட்டு பகவத்கீதையில் படிச்சிருக்காரு. மூன்றாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில். ஸோ அதை படிச்சுட்டு, ஓ நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ரசகுல்லாவை வாங்குறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரசகுல்லா சாப்பிட்ணுன்ற ஆசை. அதை வாங்கிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறாரு. நைவேத்தியம் பண்ணிட்டு ரசகுல்லா சாப்பிட்றாரு. இது ரெண்டாவது சிச்சுவேஷன். மூணாவது சிச்சுவேஷன், ரசகுல்லா வந்து வீட்டில் செய்து பகவானுக்காக செய்து, ஏன்னா அவருக்கு வேணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு சும்மா சாம்பார் சாதம் தான் போதும், அது பிரச்சனை இல்லை. பகவானுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் நைவேத்தியம் பண்ணணும், அதுதான் ஒரே ஒரு குறிக்கோள். ஆனால் பகவானுக்காக அந்த நைவேத்தியத்தை படைத்து, பகவானுக்கு படைத்து அதுக்கப்புறம் அது பிரசாதமாக வந்ததுனால அது சாப்பிட்றாரு. இவர் சாப்பிடணுங்கிறதுக்காக அது பண்ணல, பகவானுக்கு பகவானை திருப்திப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வந்து அந்த ரசகுல்லாவை செய்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அது பிரசாதமாக கொடுக்கும். இந்த மூணு சிச்சுவேஷன், இந்த மூணு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, மூணு சிச்சுவேஷனும் எல்லாம் ரசகுல்லா சாப்பிட்றாங்க. மூணு சிச்சுவேஷன்லையும் ரசகுல்லா, ஒருத்தர் வந்து ரசகுல்லா வாங்கி அப்படியே லபக்கம் சாப்பிட்டார், இன்னொருத்தர் வந்து அவருக்கு ரொம்ப ஆசை ரசகுல்லா சாப்பிடணுன்ட்டு அதனால ரசகுல்லா வாங்கிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டார். மூணாவதுல வந்து பகவானுக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும், அதனால ரசகுல்லா இன்னைக்கு பகவானுக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு பகவானோட திருப்திக்காக அந்த ரசகுல்லா செய்யும். ஸோ இது மூணுத்துலேயும் நீங்கள் வித்தியாசம் நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால நம்மளுடைய சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? அனுகூலியேன கிருஷ்ண அனுசீலனம், தொடர்ந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக எப்பயுமே நம்ம செய்வோம். அது சேவனம் பக்தி உத்தம், அது உத்தம பக்தி, தூய பக்தி அப்படின்ட்டு ரூப கோஸ்வாமி அழகமாக அழகாக எடுத்து சொல்றார். ஸோ நம்ம பக்தி தொண்டானது உள்நோக்கம் எதுவும் இல்லாததாக இருக்கணும். உள்நோக்கம்னு என்ன? சில சமயம் வந்து நம்ம பகவான் கிட்ட போய், பகவான் நான் இது பண்ணுறேன், நான் உங்களுக்கு வந்து இந்த நைவேத்தியம் பண்ணுறேன், இந்த பூஜை பண்ணுறேன், எனக்கு இந்த பலன் கொடு, அந்த பலன் கொடு அப்படின்னு சில சமயம் நம்ம போய், பகவானுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பகவானுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்ம போய் பகவான் கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பகவான்கிட்ட போய் பகவானுக்கு தேவையான விஷயங்கள், பகவானுக்கு திருப்திக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்தால் மட்டும், இது வந்து டாப் மோஸ்ட். ஸோ அந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம படிப்படியாக பக்தி தொண்டில், அது ஒரு இலக்கு, அந்த இடத்த நம்ம அறையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நம்ம எப்பயுமே இருக்கணும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நோக்கம் நம்மளுக்கு எப்பயுமே மனசில் இருக்கணும். அதனால பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஓ மை டியர் பகவான், எனது உரிமை பகவானே, நான் இப்போ அந்த நிலையில் இல்லை, ஆனால் அந்த நிலைக்கு போகணும் நான் அப்படிங்கிற நினைவு நோக்கம் எப்பயுமே நம்ம மனசில் இருக்கணும். அந்த மாதிரி நோக்கம் இருக்கும்போது எப்பயாவது ஒரு நாள் நம்ம அங்கே போய் சேர்ந்துடும், அந்த நிலைக்கு போய் சேரும், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு. ஏன்னா அது அது வந்து பகவான் நம்மளுக்கு கொடுக்கணும். பகவான் அதை நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்ம வந்து அது அந்த அந்த இடத்துக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து சாதன சித்தம், சித்தர்கள்லயே நிறைய வெரைட்டி இருக்காங்க. சாதன சித்தா, கிருபா சித்தா, அது நித்திய சித்தா அப்படின்ட்டு. நித்திய சித்தான்னா எப்பயுமே அவங்க பௌதிகத்துல இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துல இருந்தாலும், பௌதிக உலகத்துல இருந்தாலும் சரி, ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் சரி, எப்பயுமே அவங்க பகவான் சிந்தனையிலேயே இருப்பாங்க. நித்தியமாக அவர்கள் பகவான் சிந்தனையிலேயே இருக்கிறவர்கள். இன்னொரு வந்து சாதன சித்தா. சாதன சித்தான்னா நம்ம சாதனைகளை சரிவர செய்து அதில் தேர்ச்சி பெற்று பகவானை நாடி பகவானுக்கு தொண்டு செய்வார்கள். அதுக்கப்புறம் கிருபா சித்தா. கிருபா சித்தான பக்தர்களுடைய கிருபையினால பக்தர்களாகி பக்தி தொண்டு செய்கிறவங்க. பக்தர்கள் கிருபையினால நம்ம பகவானை நாடி போகிறது.
பகவானுடைய கிருபை, பக்தர்களுடைய கிருபைனால நம்ம பகவானுடைய கிருப்மையிலே பகவானுடைய கிருபையினால நம்ம வந்து பகவானை நோக்கி செல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட சாதனைகளை சரிவர செய்ய வேண்டும். செஞ்சால் படிப்படியாக நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்லேருந்து அங்கே போய் செஞ்சோம். ஸோ அதனால் இது வந்து உள்நோக்கம் இல்லாத இருக்க வேண்டும். ஸோ இது வந்து பகவான் அந்த வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பிஸ்னஸ் பார்ட்னராக யூஸ் பண்ணக்கூடாது. நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு இது செய் அப்படின்னு அந்த மாதிரி பிஸ்னஸ் நோக்கத்தோட, தொழில்முறை நோக்கத்தோட நம்ம வந்து பகவானிடம் ஈடுபாடு செய்யக்கூடாது. அது தூய பக்தி கிடையாது அப்படின்ட்டு ரூப கோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மனித வர்க்கத்தின் முழுமைக்கும் தர்மமாகும். எது? பகவானுக்கு தூய பக்தி செய்வது. பகவானுடைய சேவகனாக இருந்து தூய பக்தியை மேற்கொள்வது, இதுதான் அனைத்து மனித வர்க்கத்துக்கும் இதுதான் முக்கியமான தர்மமாகும் அப்படின்னு வந்து இங்கே இந்த பதத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதில் என்ன பண்ணணும், இப்போ நம்ம தூய பக்தி செய்யலாமல் இருக்கோம். சில சமயம் நம்ம தூய பக்தி நம்ம செய்கிறோம், ஆக்சுவலி இப்போ கூட செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த தூய பக்தி வந்து ஒரு கொஞ்ச காலம் செய்கிறோம், கொஞ்சம் நேரம் செய்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி மிக்ஸ்டு பக்தி வந்து புரிஞ்சுங்களா. இப்போ வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு நல்லா ஜபம் பண்ணுறோம். 16 மாலைகள் ஃபஸ்ட் கிளாஸாக ஜபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சேவைகள் நல்லா அழகாக செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் வேறு சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிந்தனை இல்லாமல் சில சமயம் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அஹை துக்கி வித்தவுட் இன்டரப்ஷன் அப்ரத்திஹத்தை, அப்ரத்தினா வித்தவுட் இன்டரப்ஷன், எப்பயுமே பகவான் சிந்தனையிலேயே இருக்கணும். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே பயிற்சி செய்யும் செய்ய 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 பக்தர்கள் சங்கத்தில் இதை பயிற்சி செய்ய செய்ய அந்த நிலையை நம்ம அடைவோம். அந்த நிலைக்கு போகணுங்கிற இலக்கு நம்மளுக்கு எப்பயுமே மனசில் இருக்கணும். இப்போ நம்ம அதை செய்யாமல் இருந்துட்டு இருக்கலாம், ஆனால் அந்த நிலை நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அந்த நிலைக்கு எப்படி செய்ய போய் சேரணும், அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அந்த அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது இதை இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சேரலாம். அமைதியான வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஸோ ரெண்டு விஷயங்கள் என்ன, பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம், பௌதீகம் ஆன்மீகம், தூய பக்தி கலப்பட பக்தி, பக்தியே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்கு, தர்மஸ்வனுஷ்டித பும்ச விஸ்வக்சேன கதாசூயர நோட்பாதையே யதிரத்தின் ஸ்ரம ஏவகி கேவலம். என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்தில், நோட்பாதையே யதி ரத்திம், ரத்திம் அப்படின்னா அட்ராக்ஷன். நாம் ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை செய்யும்போது பகவானிடத்திற்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆகர்ஷணம் நம்மளுக்கு வரலை அப்படின்னா அந்த மாதிரி வேலை நம்ம செய்யக்கூடாது. அது வந்து ஸ்ரம ஏவகி கேவலம், அது வந்து அது அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம். அது பகவானை நம்ம கிட்ட அப்படியே இழுக்கணும். நம்ம அந்த அவ்வளோ அவ்வளோ சின்சியரா இந்த சேவையை நம்ம செய்யணும். ஸோ அதனால இந்த பக்தி தொண்டுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஏன் கஷ்டம் கிடையாது, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு இந்த பக்தி தொண்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெமோ போட்டு காமிச்சிருக்காரு. சிம்பிளா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதி ஷோடசக நாம்னாம் கலி கல்மஷ நாசனம் நாத்த பரதரோபாய சர்வ வேதேஷு திருஷ்யத்தே. அவ்வளவுதான் பக்தி தொண்டை. என்ன சாண்டி ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி.
நம்ம ஜபம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹிருதயம் க்ளீன் ஆகி நம்ம வந்து கலி கல்மஷங்கள்லேருந்து இதெல்லாம் வெளியில் அதுதான் பக்தி தொண்டு. ஹரே கிருஷ்ணா ஜபம் ஜபம் பண்ணால் போதும் அப்படின்ட்டு நம்ம சைத்தன்ய மகாப்பிரபு நம்மளை எடுத்து கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காரு அவர்? கிருஷ்ணலீலையை போய் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணலீலையில் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க பிரஜவாசிங்களோட பல லீலைகளை புரிந்திருக்கிறார். அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுருக்கோம். நாமெல்லாம் அந்த கிருஷ்ணலீலை பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சில சமயம் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு முறை ஒரு டிவியில் வந்து சமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சேனலில் சமைத்துப்பா சமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து சமைப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும்போது, ஸோ அங்கே டிவியில் ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. ஸோ அந்த சமைக்கிறவர் வந்து ஒரு கடாயை போட்டுட்டு ஒரு வானலையை போட்டுட்டு இது உள்ள இதை போடணும், சரி ஒரு பாயசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சேமியா பாயசம் பண்ணுறாங்க. இந்த சேமியா பாயசம் பண்ணணுன்னா அந்த சேமியாவை முதல்ல ஒரு ஒரு கொஞ்சம் நெய்யை போட்டு அந்த சேமியா நல்லா வறுத்து எடுக்கணும். எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பால் ஊற்றுங்க, அது உள்ள சர்க்கரையை ஊற்றுங்க, நாலு நல்லா கொதிக்கும், அதில் கொஞ்சம் குங்குமப்பூ கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த சேமியா எடுத்து உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அதை நல்லா கொதி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறு வச்சுருங்க, அதை அடுத்து ஒரு கப்பில் போடுங்க, ஒரு ஸ்பூன் வைங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சாப்பிட்டு அவர் பார்ப்பாரு. அந்த இன்டர்வியூ பண்ணுறாரு அவருக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு, ஆஹா என்ன நல்ல ருசி அப்படின்னு அவருக்கு சொல்லுவார். நாம் அது பார்த்துட்டு இருப்போம், ஆ அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் டிவியை. நம்மளுக்கு டேஸ்ட் வராது, அவங்க எப்படி சுவைத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருப்போம். அதே வீட்டில் வந்து நாமளே எப்படி நம்ம பண்ணுறோம், ஒருத்தர் வந்து நம்ம அம்மா இல்லை வீட்டில் ஒரு சமைக்க தெரிந்தவர்கள் ஒருத்தர் வந்து சேமியா பாயசம் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதை பண்ணி நம்மளுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த ருசி தெரியாது, ஆஹா என்ன அருமையாக இருக்குது சேமியா பாயசம், இந்த முந்திரி பருப்போட அப்படிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்மளை ருசி அந்த ருசி டேஸ்ட் வரும். ஸோ டிவியில் பார்க்கறதுக்கும் நம்ம நேரடியாக பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிவியில் பார்க்கறது வந்து நம்ம கிருஷ்ண லீலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இங்க நேரடியா சாப்பிடுறது வந்து கௌர லீலைகள் மூலமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம். கௌர லீலா நம்ம பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கிருஷ்ண லீலை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண லீலையில பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப கஷ்டம், கௌர லீலையில ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ணும். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்? கௌரங்க மகாபிரபு வந்து இந்த பிரேமை எனப்படும் அந்த ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்றாங்க. ஸ்டோர் ஹவுஸ்னு என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் பாகுபாடின்றி, உங்களுக்கு தகுதி இருக்கா, நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கா தகுதி இல்லையா அதெல்லாம் பார்க்கவே இல்லை, அதை எல்லாருக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. யார்? சைத்தன்ய மகாபிரபு. அது மாதிரி எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. எந்த வாய்ப்பு? அந்த பிரேமையை நோக்கி நடக்கும் வாய்ப்பு எல்லாருக்கும். பக்தி, தூய பக்தி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு. எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஜபம் பண்றது மூலமா பக்தி தொண்டுல நம்ம சிறப்பா முன்னேறலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ அங்கேயும் அவங்க சொல்லியிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டமம்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாம் பவதாம் பக்தி அஹேதுகம் சம்திங் லைக். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸா செய்யணும். என்ன? நதனம், எனக்கு எதுவும் தனம் வேண்டாம். நஜனம், எனக்கு யாரும் ஃபாலோவர்ஸ்லாம் யாரும் வேண்டாம், என் பின்னாடி யாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ந சுந்தரிம், எனக்கு அழகான சுந்தரிலாம் யாரும் தேவையில்லை அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எடுத்தோம். இந்த மூடு எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு. பக்தி தொண்டு ஜன்மம் ஆஃப்டர் ஜென்மம், லைஃப் ஆஃப்டர் லைஃப்,
ஒரு ஜென்மம் விட்டு அடுத்த ஜென்மம் எந்த எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நம் பக்தி தொண்டுல எப்பயுமே ஈடுபாடு கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சைத்தன்யமா. அதனால இந்த பக்தி மார்க்கமானது தான் மிக சிறந்த மார்க்கம், மனித நேயத்துக்கு மனித வர்க்கத்துக்கு மிக முக்கியமான ஒரே தர்மம் எது, முடிவான பயன் அடைக்கக்கூடிய ஒரே தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகவானுக்கு செய்ய வேண்டிய இந்த பக்தி மார்க்கம் தான். ஸோ அந்த முதல் கேள்விக்கு இந்த முதல் கேள்வி சௌனக மகரிஷி மற்ற ரிஷிகள் தான் சேர்ந்து கேட்ட கேள்வி, எது முடிவான நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு கேள்விக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல எதனால் மனிதன் பரம புருஷனின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஸோ ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு, சில சமயம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரும் லைஃப்ல, டே டு டே லைஃப்ல வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும், இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழப்பங்கள் தீரணும்னு அது சின்ன ஒரு ஒரு பிரின்சிபிள் நம்ம கடைபிடிக்கணும். என்ன பிரின்சிபிள், ரூப கோஸ்வாமி சொல்லி கொடுத்துருப்பாரு, அனுகூல்ய சங்கல்ப பிரதிகூலிய வர்ஜின. அனுகூல்ய சங்கல்ப அப்படின்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் பக்தி தொண்டுக்கு அனுகூலமா இருக்கிறதோ, கிருஷ்ணரின் பக்தி தொண்டுக்காக எதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறதோ, ஃபேவரபுளா இருக்கோ, அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பிரதிகூலசிய வர்ஜினஹா அப்படின்னா எதெல்லாம் கிருஷ்ண பக்தி தொண்டுக்கு அனுகூலம் இல்லையோ, பிரதிகூலமா இருக்கிறதோ, அதை நம்ம விட்டுடணும். ஸோ நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும், இது அனுகூலமா இருக்கா அனுகூலமா இல்லையா அப்படிங்கிறது எப்பயுமே யோசிக்கும். கண்மூடித்தனமா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இந்த கிருஷ்ண லீலையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப பசியா இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, நீங்க வந்து பிராமணர்கள் கிட்ட போயிட்டு அவங்க வேத பாராயணங்கள் இதெல்லாம் யாகங்கள்லாம் பண்றாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பசி இருக்கு, ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க கொடுங்க அப்படின்னு போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் போயிட்டு அங்கே கேட்டாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி ஞானம் எதுவும் அவ்வளோவா சரியா தெரியல. அவங்க வந்து இல்லை இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ அந்த நண்பர்கள் எல்லாம் திருப்பியும் கோபர்கள் எல்லாம் திருப்பியும் வந்தாங்க. இப்போ வந்து இவர் சொன்னார், நீங்கள் போய் அவங்கள பிராமணர்களோட மனைவி கிட்ட போய் சொல்லுங்க. ஸோ மனைவி என்ன சொன்னாங்க, உடனே எடுத்து கொடுத்தாங்க. ஏன், அது கிருஷ்ணருக்கு வேண்டி இருக்கு, உடனே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க மற்ற விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கல, எது அனுகூலமாக இருக்கோ அதை உடனே செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால கிருஷ்ண பக்திக்கு என்னென்னலாம் அனுகூலமா இருக்கோ அது கண்டிப்பா நம்ம செய்யும். ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல எதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரபுளா இருக்கு கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு, எதெல்லாம் ஃபேவரபுளா இல்லை அப்படின்னு நம்ம கிளியரா ஆராய்ச்சி பண்ணோம். அந்த அளவுக்கு டெஃபினட்டா நம்மளுக்கு எல்லாம் பகவான் புத்தி கொடுத்துருக்காரு. ஸோ கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி, சப்போஸ் நம்மளுக்கு தெரியலன்னு கூட அதை தெரியாத விஷயத்த உடனே பண்ணக்கூடாது. அர்ஜுனன் வந்து அவனுக்கு தெரியல அப்படின்னு உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் பாம் பிரபன்னம் அப்படின்னு போய் சரணிச்சார், எனக்கு குழப்பமா இருக்கு, இது சண்டை போடணுமா சண்டை போடக்கூடாதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கிருஷ்ணா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட சரணிச்சார். சொல்ல எங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ உடனே போயிட்டு ஒரு முதிர்ந்த பக்தர்கிட்ட போய் நம்ம கேட்டு இதை செஞ்சா நம்மளுக்கு எனக்கு ஃபேவரபுளா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு தயவு செய்து எடுத்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்கணும். குழப்பமா இருக்கும்போது டெசிஷன் எடுக்கக்கூடாது. குழப்பமா இருக்கும்போது மற்றவர்களோட உதவியை கேட்டு தெரிந்து அதன்படி நம்ம ஃபாலோ. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம், பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறது, பக்தி தொண்டு பக்தர்கள் சங்கத்துல மூலமா பண்ணணும். தனியா பக்தி தொண்டு செய்யறது ரொம்ப கஷ்டம் கலியுகத்துல, மனச்சஞ்சலத்துல பக்தி தொண்டு தனியா செய்யறது கஷ்டம். அதனால பக்தர்கள் சங்கத்துல பக்தி தொண்டு சிறப்பா நம்ம செய்து பக்தி தொண்டில் முன்னேற்ற பாதையில அடைந்து அந்த தூய பக்தியான அந்த இலக்கை அணுக வேண்டும், அடைய வேண்டும். அதுதான் இந்த ஆத்மாவை பூரண திருப்தி படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையூறு இல்லாததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது, முடிவான நன்மை பயக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பக்தி கொண்டு மட்டும்தான். வேற எதுலையுமே
இந்த பூர்ண திருப்தியும் அமைதியும் வேற எதுலையுமே கிடையாது அப்படின்னு பாகவதத்துல தெள்ள தெளிவா இந்த முதல் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பக்தி தொண்டு கொஞ்சம் நம்ம இப்படி எப்படி இருந்தாலும் அத சமோ எப்படியாவது நம்ம வந்து அதை கெட்டியா பிடிச்சிட்டு பக்தர்கள் உதவியினால இந்த பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அமைதியான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்னைக்கு வகுப்பை இன்னைக்கு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாணிஸ்ரீ. ஹரே கிருஷ்ண மாதா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரபு. தந்தவத் பிரணாம் பிரபு. சொல்லுங்க பிரபு. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, பிராமணர்களோட ஒய்ஃபுக்கு வந்து கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சது அதனால கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து முழு முதற் கடவுள்னு தெரிஞ்சிட்டாரா? ஏன் பிராமணர்களுக்கு அப்பனா தெரியல? கிருஷ்ணர் வந்து இப்போ துரியோதனர் இருந்தாரு, அர்ஜுனர் இருந்தாரு, கிருஷ்ணர் அவர் முன்னாடி போய் நின்னாரு. ஆனா துரியோதனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவரு அப்படின்னு தெரியல, அர்ஜுனனுக்கு தெரியல. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் அவருடைய ஒரிஜினல் இதை வந்து வெளிக்காட்டுது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அதை விட்டுறான், அவரோட போக்கிலே அவங்க விட்டுறான். யாரும் கிருஷ்ணர் யாரையும் ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. பக்தி தொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர்றது விஷயம் கிடையாது. ஸோ அந்த பிராமணர்களோட அவங்க பிராமணரோட வைஃப்லாம் கிருஷ்ணர் பற்றி நிறைய நம்பிக்கை இருக்குது, கிருஷ்ணர் மேல் ஒரே இது இருக்கு. அதனால அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல் அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு. அவங்களுக்கு உடனே கிருஷ்ணரை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பிராமணர்களுக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால கிருஷ்ணர் அவரை டிஸ்டர்ப் பண்ண அவங்க விட்டார். இன்னொரு க்வெஸ்சன் பிரபு. சொல்லுங்க. இப்ப ரசகுல்லா பத்தி சொன்னீங்க இல்லையா பிரபு, மூணு விதமா இருக்கு. இப்ப சில சமயம் பகவானுக்கு வச்சு வைக்கணும்ன்றக்காக செய்யறோம், ஆனா சில நேரங்கள்ல வந்து நாம சாப்பிடணும் அப்படின்றக்காகவே செய்யறோம். இது சரியான மெத்தட் தானா இல்ல எப்படி பிரபு நாங்க இதுல இருந்து வெளியே வர்றது, எப்படி நம்ம தேர்ட் மெத்தடுக்கு வர்றது? தேர்ட் மெத்தடுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்து, பயிற்சி ரொம்ப முக்கியமானது. இது ஆட்டோமேட்டிக்கா வர விஷயம் கிடையாது. பயிற்சி செய்து, பகவானை பிரார்த்தனை செய்து, பகவானுடைய திருப்திக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி, அதனால்தான் இது வந்து முதல்ல நம்ம வந்து வைதி சாதன பக்தி அப்படின்னு பண்ணுவோம். வைதி சாதன பக்தி பண்ணும்போது என்ன, நம்ம வந்து நம்மளுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன ரெகுலேஷன்ஸ்? காலங்காலத்துல சீக்கிரம் எடுக்கணும், 16 மாலை ஜபம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு எல்லாரும் எடுத்து சொல்லி சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும். ஏய் இது பண்ணியா, இது பண்ணியா, இது பண்ணியா, அது பண்ணியான்னு கேட்கணும். அந்த நிலையில நாம இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த நிலையிலேருந்து எப்படி வெளியில் வரும், எப்போ வெளியில் வருமோ அப்படின்னு அது காலப்போக்கில் இதை கரெக்டாக நம்ம பயிற்சி செய்யும் போது ஒரு காலத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யாரும் நம்ம வந்து ஏய் நீ ஜபம் பண்ணியா அப்படின்னு யாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காலங்காலத்தில் உன்னை நம்மளை எழுப்பி விடணும், அலாரம் கிளாக் இருக்கணும் அப்படிங்கலாம் அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக 4 மணி அண்ணா நம்ம எழுந்துருவோம், பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம், இது பண்ணுவோம். அது ஆசையா நம்ம உள்ளேந்து அந்த ஆசை வரும். இது எப்போ வரும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது, அது தானே தெரியும். இப்போ வந்து நம்ம பசியில இருக்கும்போது நிறைய சாப்பிட்றோம், யாராவது வெளியில வந்து நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணுமா உங்களோட பசி முடிஞ்சிருது அப்படின்ட்டு? பசி முடிஞ்சிருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரிய வந்துடும், ஓ நம்ம பசி முடிஞ்சு போயிடுது அப்படின்னு. வெளியில யாரும் வந்து நம்மளுக்கு சர்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓ அவருக்கு பசி முடிஞ்சிருது, இனிமே அவருக்கு போட தேவையில்லை, நான் சர்டிஃபை பண்றேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ அதனால நம்ம பயிற்சி பண்ணும்போது, பகவத் பக்தி பயிற்சி, பக்தி தொண்டுல பயிற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இந்த வைதி சாதன பக்தியிலேருந்து ராகவநாத சாதன பக்திக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்போ ஆகும்னு அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், அது காலப்போக்கில் நம்மளுக்கு தெரிய வரும். கவி ரூபா ராதிகா தேவிதாசி மாதாஜி. மாதாஜி லைன்ல இருக்கீங்களா? கவி ரூப ராதிகா தேவிதாசி மாதாஜி. ஓகே. ஜெகநாத் ஜெகத் பாவனா தாஸ் பிரபு.
இந்த 1, 2, 8 வந்து ஒருவன் சொந்த நிலைக்கு ஏற்றவாறு செய்யும் தொழில் கடமைகள் புருஷ பகவான் பெற்ற செய்தியிலும் கவர்ச்சியை தூண்டுவது என்றால் அவை அனைத்தும் பயனற்ற உடம்பே ஆகும் என்று புரியுது சொன்னீங்க. இப்ப எந்தெந்த கடமைகள் வந்து கவர்ச்சி தூண்டாம இருக்கு அப்படின்னு ஏதாவது இது இருக்கா? பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் கவர்ச்சி தூண்டாது. ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணும் எது கவர்ச்சியை தூண்டும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும். நம்ம வந்து ரூப கோஸ்வாமி வந்து 64 விதமான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு நெக்ரோ ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிருத சிந்துல. அதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தேர்ந்த ஒரு குருவை நாடி அவரிடம் சிஷ்யராகணும் அப்படின்றதான் முதல் விஷயமே. ஸோ அந்த மாதிரி அந்த 64 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது எல்லாமே நம்மளுக்கு பகவானுடைய அந்த அட்ராக்ஷனை தூண்டக்கூடியதாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன 5 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமகீர்த்தன், பகவத் ஸ்ரவன், சாது சங்கா, ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தாய சேவா, அதுக்கப்புறம் தாம் நிவாஸ். இந்த 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்குலாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் என்ன, நாமகீர்த்தன். நாமகீர்த்தன் என்ன, ஜபம் பண்ணணும், பாட்டு பாடணும், ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும். நாமகீர்த்தன் மிக முக்கியமானது, டெஃபினட்டாக அது வந்து பகவானுடைய அட்ராக்ஷனை தூண்டுதலாக இருக்கும். அடுத்தது வந்து சாது சங்கம், பக்தர்கள் சங்கத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் செய்யணும் நம்ம. 3வது விஷயம் என்ன, பாகவத் ஸ்ரவன், பகவத்கீதை பாகவதம் படித்து கேட்டு அதன்படி நடப்பது பாகவத் ஸ்ரவன், ஸ்ரவன் கேட்கறது. அதுக்கப்புறம் 4வது வந்து பகவான் தலங்களில் பகவான் லீலை செய்த ஸ்தலங்களில் போய் வசிப்பது, அது 4வது விஷயம். இந்த வசிக்கிறது அப்படின்னு என்ன, போய் விசிட் பண்ணுறதும் வசிக்கிறது. இந்த ரூபகோஸ்வாமி வந்து அந்த நெக்ரோ ஆஃப் டிவோஷன் வந்து லிவிங் இன் தாம் அண்ட் விசிட்டிங் தாம்னு 2 விஷயம் தனித்தனியாக கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டுமே அது பண்ணலாம். அதுக்கு வந்து 5வது விஷயம் என்னன்னா, ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தாய சேவையா, பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுத்த ரொம்ப உகந்ததாக இருக்கும். சைத்தன்ய மகாப்பிரபு அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் மட்டும் இதை சுவைக்காம மற்றவர்கள் சுவைப்பதற்கு நாம் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு உற்சாகம் ஜாஸ்தியாகும், ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதுதான் பரோபகாரம் அப்படின்றாங்க. பரோபகாரம் டாப் மோஸ்ட் ஆஃப் ஆல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எது அப்படின்னா, இந்த பக்தி தொண்டு பற்றி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி, சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த போதனைகளை பற்றி, எல்லாரையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் விநியோகம் செய்து புத்தக விநியோகம் செய்து அவங்கள பக்தி மார்களுக்கு அந்த முன்பு வரும்போது அதில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன். அது இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நம்மளுக்காக, நம்ம அடுத்தது இந்த வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து மற்றவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தூண்டுதலாக இருக்கும்போது அந்த அட்ராக்ஷன் பகவானை இம்மிடியட்டாக நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி we will become very dear to Krishna when we do this pracharam activities. Right. Hare Krishna. Bhaskara Krishna Das Prabhu. Ah Prabhu, unga volume konjam low a irukku. Pranam Prabhu. Krishna. Krishna. Sorry Prabhu, neenga pesuradha enak kekka mattinga. ப்ரோ கொஞ்சம் வால்யூம் லோவா இருக்கு, நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு, கேக்குதுங்களா பிரபு? தேங்க்யூ பிரபு, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. பிரபு பிரபு, என்னோட பிராக்டிக்கலா ஒரு க்வெஸ்சன் பிரபு. இப்ப பொதுவா வீட்டுல வந்து நம்ம நைவேத்தியம் பண்றதுக்கு பகவானுக்காக தனியா பாத்திரங்கள் இதெல்லாம் அந்த பாத்திரங்கள் வந்து கழுவுறதுக்கு தனியா இதெல்லாம் வச்சிருக்கோம். கழுவுறதுக்கு பெப்பரு, சோப்பு, இதெல்லாமே தனித்தனியா வச்சிருக்கோம். இப்போ புதுசா வீட்டுக்கு வர்றவங்க தவறுதெல்லாம் எடுத்து அதை உபயோகிக்கிறப்ப நாம வந்து எடுத்து சொல்றது கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்றதுங்க பிரபு? சில சமயம் இந்த மாதிரி நடக்கும், அது நடக்கக்கூடிய சம்பவம். நிறைய பேர் வீட்டில் அது நடந்திருக்கு.
ரெண்டு விஷயம் நம்ம விருந்தாளிங்க வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு கிளியரா எடுத்து சொல்லலாம். இது வந்து எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு காலத்துல, அங்க வந்து வெளியில ஒரு போர்டை போட்டுரும், இது ராஜாராணியோட கிச்சன், இங்க வந்து சாப்பிடுற பொருட்கள் உள்ள கொண்டு வரக்கூடாது, சாப்பிடுற வெசல்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது, வெளியில வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க வெளியில ஒரு போர்டை போட்டு வச்சிருக்கோம், அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லாட்டி தவிர்க்க முடியாத காரணத்தினால இது ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துடுத்து அப்படின்னா ஒன்னா அந்த வெசலையே மாத்திடலாம், இல்லாட்டி கங்கா ஜலத்தை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பசுவின் சாணத்தை விட்டு அதை சுத்தப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் அந்த பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் நீங்க நம்ம இதை பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் டீட்டெயில், பிரின்சிபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பக்தி வந்து சுத்தமாக இருக்கணும். டீட்டெயில போயிட்டு நம்ம குழப்பம் அடையக்கூடாது, நம்ம ஸ்ரத்தையோட பக்தி செய்யணும். அதையும் மீறி கொஞ்சம் தப்பு நடக்கலாம் சில சமயம், அது பகவான் மன்னிக்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே பர்ஃபெக்ட் கிடையாது, ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தோம்னா நம்ம இங்க இருக்க முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துருந்தேன்னா நம்ம வந்து ஆன்மீக லோகத்துல தான் இருக்கோம், பர்ஃபெக்ட் இல்லாததுனால்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல் தி ஸ்கில் என்ன ஆகும், நம்மளோட கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு கான்சியஸா இருக்கணும், ஏன்னா பகவானுக்கு தனியாக வச்சிருக்கோம், பகவான் சேவைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், பகவான் சேவைக்கு யூஸ் பண்ணுறதை வெளியில் எங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாம் என்ன எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், நம்மளோட கான்சியஸ்னஸ் கிருஷ்ணரோட கான்சியஸ் கிருஷ்ணரோட திருப்திக்காக கிருஷ்ணரோட நலனை கருதி அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு எண்ணம், அதை நம்ம நிறைய வளர்த்துக்கணும். அது வளர்க்கும் போது அது வந்து பிரதிகூலமாக அமையக்கூடாது, அதனால அதை வந்து நம்ம சண்டை போட ஆரம்பிச்சு. சில சில வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே நிறைய அந்த மாதிரி சண்டை நடந்திருக்கு. சில சமயம் தவறுதெல்லாம் நடக்கும், ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம். எதுக்காக சண்டை போடுறோம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த சின்ன விஷயம், இந்த விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சும்மா ஓகே இது கிருஷ்ணருக்காக பண்ணுறோம், பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படியே ஒரு சமாதானம் சமரசமாக போயிடும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள். பட் வாட் இது எல்லாம் என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட கிருஷ்ண உணர்வை எப்பயுமே நம்ம சிந்தனையில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம். அதனால தான் சேவையை ரொம்ப செய்யணும், படிப்பு மட்டும் படிச்சா போறாது, சேவை செய்யும். சேவை செய்யும் போது அந்த சேவை செய்யும் போது நம்ம மனப்பக்குவம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா மனசானது இன்னும் பக்குவமா. அதனால சேவை ரொம்ப அவசியம். பக்தி தொண்டு அப்படின்னாலே அதுல ஆக்டிவிட்டி இருக்கு. சும்மா பக்தினா பக்தி நல்லா டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்றாங்க. சர்வீஸ் அப்படின்னா அதுல சேவை ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கு. நம்ம இதெல்லாம் செய்யும் போது மன தூய்மை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ரொம்ப நல்ல சமாச்சாரம் நீங்க வந்து எல்லாம் தனித்தனியா பகவானுக்காக வச்சிருக்காரு. வெரி வெரி வண்டர்ஃபுல், தேங்க் யூ. நெக்ஸ்ட் மாதாஜி கவி ரூபத்ராதிக தேவி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம் மாதாஜி. பிரபு, இப்போ நீங்க அந்த டிவோஷன் சர்வீஸ் பத்தி நம்ம நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. பிரபு, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து அந்த டிவோஷன் சர்வீஸ் only they are doing it for only for them, just like ஒருத்தர் வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர் டேட்டி வர்ஷிப் பண்ணிட்டு அவர் பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு அவரோட இது மாத்திரம் பண்ணிக்கிட்டே போறாரு, வேற எந்த, நீங்க சொன்னது கரெக்ட் தான், அசோசியேஷன் வித் சாது சங்காஸ் அந்த ஏபிசிடி எல்லாம். சப்போஸ் ஒருத்தர் வந்து வெறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து வெறும் தனக்காக மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, தன் மாத்திரம் பகவான், அது தட் இஸ் ஆல்சோ அது மத்தவங்களுக்கு இது, அது என்ன பிரபு, அந்த இது என்னது பிரபு, லைக் இஸ் தட் கரெக்ட் ஆர் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் அவர் டிவோஷன் சர்வீஸ் ஃப்ரம் த செல்ஃப் கைண்ட் ஆஃப் எ டிவோஷன் சர்வீஸ் டு த சோஷியல் கைண்ட் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பக்தி தொண்டுன்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை நம்ம கரெக்டா தயார் பண்ணிக்கணும், நம்ம அழகா ஜபம் பண்ணணும், நம்ம வந்து சிறந்த முறையில் பக்தி சேவையில் ஈடுபடணும். ஸோ முதல்ல கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பு இல்லை, நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். ஆனா வந்து இப்போ வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் நீங்க 16 மாலை ஜபம் இல்லை, இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம 8 ரவுண்ட் சாயின் பண்றோம் வச்சுக்கோங்க, நம்ம போய் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் நான் 8 ரவுண்ட் சாயின் பண்றேன், நீங்க அட்லீஸ்ட் ஒரு நீங்க 2 மாலை ஜபம் பண்ணுங்க, 3 மாலை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும், தப்பு இல்லை. அதனால அதனால ஒருத்தர் வந்து 8 மாலை ஜபம் பண்றாரு, நான் வந்து எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது, நாம எவ்வளவு பண்றோமோ அது வரைக்கும் மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். ஒருத்தர் பிரபுபாதர் வந்து
கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தார். கிளாஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு அவ போயிட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணர் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு போய் கேட்டாங்க. அவங்க வந்து யார் தெரியாதே அப்படின்னாங்க. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு. அது ஒரு பிரச்சாரம், அந்த சின்ன குழந்தை செய்யற பிரச்சாரம். என்ன அது, அவ்வளவு அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சதை அவங்க எடுத்து சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்து சொல்லலாம். அதனால சொல்லலங்கிறதுனால தப்பு கிடையாது. யார் ஒருத்தர் ஹரிகிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றாங்களோ they will get definitely that benefit, because Hare Krishna Mahamantra will act definitely. avanga yaar jabam pandrangalo avangalukku kandipa benefit undu. ana nam Hare Krishna nam parampara engen varudhu Chaitanya Mahaprabhu Gaudiya Vaishnavava irukkuradunala pracharathukku oru mukkiyathum irukku. So kala pokkila vandu inda pracharathukku pracharathiliyum namba involve aagum. என்ன நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக பயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல. என்ன நம்மளுக்கு இந்த பக்தி தொண்டுல ஒரு இன்பம் கிடைக்கிறது, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது, நம்ம பியூரிஃபை ஆகும், அது வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ அதனால அந்த பக்த சங்கத்துல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அசோசியேஷன்ல வந்து அது தானே வந்து பண்றேன். அதனால ஜபம் தானே தனியா ஜபம் பண்றது ஓகே, தப்பில்லை. ஜபம் பண்ண இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். நம்மள ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை நான் துபாயில் இருக்கும்போது ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒரு நாத்திகன் அப்படின்னாரு. யாரோ அவர் அமைச்சிருக்காரு என்னை போய் பாருங்க அப்படின்ட்டு. அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒரு நாத்திகன், உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, நீங்கள் பகவத்கீதா சொல்லிக் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அவர் சொன்னதுக்காக அவரோட மரியாதைக்காக நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே உள்ளே வாங்க வீட்டில் வந்து உட்காருங்க. ஸோ நான் சொன்னேன் வாரம் வாரம் எங்கள் வீட்டில் பகவத்கீதை வகுப்பு நடக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் முதல் வாரம் வந்தார். அவர் எல்லார்ட்டையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அவர் சொன்னார் நான் ஒரு நாத்திகன் அப்படின்னார். எல்லாரும் கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி உட்காந்துட்டாங்க அவர் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார், அவர் அமைதியாக ஃபுல் பகவத்கீதை வகுப்பை வந்து கேட்டுட்டு இருந்தார். இந்த பக்தி விக்ஷா பகவத்கீதா அந்த குரூப் வந்து கேட்டிருந்தார். அதுக்கு அடுத்த வாரம் திருப்பியும் வந்தார். அதுக்கு அடுத்த வாரம் திருப்பியும் வந்தார். இந்த மூணு வாரம் அவர் வாயை திறந்து பேசவே இல்லை, நானும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, வேற யாரும் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் வருவார், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவார், உட்காருங்கன்னு சொல்லுவேன், அவர் நடக்கிறதெல்லாம் ஃபிலிம் பார்ப்பார், கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுவார், கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி மூணு வாரம் நடந்தது. அப்புறம் நாலாவது வாரம் வந்து அவர் என்ன பண்ணார், பிரபு அவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, பிரபு நான் வந்து காத்தால வரலாமா உங்க வீட்டுக்கு அப்படின்னு. ஆ தாராளமாக வாங்க அப்படின்னு. காத்தால வந்தார். என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்டேன். நான் பகவத்கீதா படிக்கணும் அப்படின்னா. சரி பகவத்கீதா படிங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு பகவத்கீதா கொடுத்துட்டு நான் என்னோட வேலையை பண்ணிட்டேன். நான் அவர்கிட்ட எதுவுமே வாயத்தை வந்து எதுவுமே பேசவே இல்லை. அவர் வந்து அவர் வந்து பகவத்கீதா அவர் படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, பிரபு நான் உங்க வீட்டில் காத்தால பகவத்கீதா படிச்சுட்டு நான் வந்து பிரசாதம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். இப்போ தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு. ஸோ அவரும் டெய்லி வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். அவர் பகவத்கீதா படிப்பார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், போவார். வேற எதுவும் நாங்கள் பேசவே மாட்டோம், பேச்சுவார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து, பிரபு என்னோட நீங்கள் சேர்ந்து பகவத்கீதை படிக்கிறீங்களா அப்படின்னு. சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம், பிரபுபாத பர்போர்ட் படித்து நான் எதுவும் எக்ஸ்பிளைன் தான் பண்ண மாட்டேன், சும்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ஒரு பர்போர்ட் படிப்பார், நான் ஒரு பர்போர்ட் படிப்பேன், இந்த மாதிரி அவர் போயிட்டு. இந்த பிரச்சாரமே இது கிடையாது. அவர் வந்து படிக்கிறாரு, பிரசாதம் சாப்பிட்றாரு, போகிறார். பிரசாதம் படிக்கிறாரு, பிரசாதம் சாப்பிட்றாரு, போகிறாரு. அப்புறம் அவர் காலப்போக்கில் வந்து அவர் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணணும் ரொம்ப ஆசை வந்துடுச்சு, நான் ஜபம் பண்றேன், 16 ரவுண்ட் ஜபம் பண்றேன், நான் பிரச்சாரம் பண்ணும், இந்த விஷயம் எல்லாருக்கும் நான் எடுத்து சொல்லணும். அவர் ஆனால் ஒரு உற்சாகம் வந்துடுச்சு. இப்போ வந்து அவர் சிறந்த பக்தரா துபாயில இருக்காரு. இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு டிவோஷனல் சர்வீஸ். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு உண்டான அந்த ஆசைகள் வந்து பக்தி தொண்டு நம்ம செய்ய செய்ய தானா அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது Thank you, Prabhu. Hare Krishna. Srinivasan Varatharajan, Prabhu. Srinivasan Varatharajan, Prabhu. Irukkingla? Prabhu, ninga unmute pannirunga. Unga edhu mute la irukku. Ah, yes, Prabhu. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Hare Krishna. பகவத்கீதை கேட்டோம், இப்போ பாகவதமும் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாத்துலயும் முழு முதற் கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் சொல்றீங்க.
ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான், இது ஒரு சந்தேகம் எனக்கு வருது சார். நல்ல சந்தேகம். ஒரு உங்களுக்கு அந்த அம்பானி தெரியுமா? அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். அம்பானி, அம்பானி வந்து ஒரு 50 கம்பெனிக்கு ஓனர். அம்பானி வந்து ஒரு 50 கம்பெனிக்கு 50 கம்பெனிக்கு ஓனர் அம்பானி. ஏறத்தாழ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மேனேஜிங் டைரக்டர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மேனேஜிங் டைரக்டர், அந்த மேனேஜிங் டைரக்டர் கீழே ஒரு 1000 பேர் ஒவ்வொரு கம்பெனில வேலை செய்யறாங்க. நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற வேலைக்காரங்கள்னா அந்த மேனேஜிங் டைரக்டர் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு சகல அத்தாரிட்டி பவர் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்கணும்னா மேனேஜிங் டைரக்டர் அப்ரூவ் பண்ணால் அவருக்கு சம்பளம் ஜாஸ்தி வரும். அவங்களுக்கு லீவ் ஒன்று ரிலீவ் அப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி சகல பவர்ஸும் அவங்களுக்கு. ஒரு நாள் இந்த ஓனர் வந்து, ஓனர் யாரு, இந்த அம்பானி வந்து இந்த கம்பெனி ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் வந்து பார்த்தார். எல்லாம் இங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கெல்லாம் இந்த வந்திருக்கிறவர் வந்து ஒரு முக்கியமான மனுஷர் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா அம்பானியரும் ரொம்ப க்ளோஸாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆனால் அம்பானிக்கு தெரியும், சாரி இந்த மேனேஜிங் டைரக்டர் தெரியும் அம்பானி யார் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியல அம்பானி, இந்த அம்பானி யார் அப்படின்ட்டு. அம்பானி அவன் சரியா அவரும் அது விசிட்டுக்காக வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிருக்க. ஸோ அந்த மாதிரி வேத இலக்கியங்கள் எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா பரமபுருஷ பகவான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம சம்ஹிதை, பிரம்மா வந்து இந்த 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 பூலோகத்தில் முதல் அவதாரம் செய்த ஒருத்தர், முதல் உயிர் வாழி பிரம்மா. அவர் வந்து பகவானை பற்றி போற்றி பாடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கறது வந்து கிளியரா எடுத்து சொல்றாரு. யாரு? பிரம்மா சொல்றாரு. அப்புறம் எல்லா வேதங்களையும் சொல்லியிருக்கு. கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து 4 விதமா எக்ஸ்பேன்ஷன் ஆனார். எக்ஸ்பேன்ஷன் ஆனார்னா அவரு விரிவடைந்தார். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா அப்படின்னு. அப்புறம் அந்த சங்கர்ஷ்ணாலேருந்து இன்னொரு வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அந்த ரெண்டாவது அந்த சங்கர்ஷ்ணத்துலேருந்து 3 புருஷ அவதாரங்கள் வந்தது. ஒன்று வந்து காரணோதக்க சாய் விஷ்ணு, ஒன்னொன்று வந்து கார்போதக்க சாய் விஷ்ணு, இன்னொன்று வந்து சீரோதக்க சாய் விஷ்ணு. ஸோ இந்த மாதிரி விஷ்ணுலேயே 3 விதமான விஷ்ணுகள் இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பரிய இதில் இருக்கு. ஆனா அந்த கிருஷ்ணர் வந்து சில சமயம் வந்து இந்த விஷ்ணு கிட்டந்தான் பல பல அவதாரங்கள் தான் வெளியில வர்றாங்க. நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் அப்படின்ட்டு பல அவதாரங்கள் வெளியில வர்றாங்க. கிருஷ்ணரும் அதே அந்த அந்த ப்ராசஸ்ல அப்படி வந்து போறாரு. அந்த ப்ராசஸ்ல வந்து போறதுனால சில பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணிலிருந்து விரிவடைந்தவர்கள் தான், தோன்றியவர்கள் தான் எல்லா புருஷ அவதாரங்களும். அந்த புருஷ அவதாரங்கள்லேருந்து மற்ற அவதாரங்கள் தோன்றும். ஸோ அதனால பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 3வது அத்தியாயம் முதல் காண்டம்ல, ஏதே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்ட்டு வியாசதேவர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. என்ன இது வந்து முதல் காண்டம் 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதே சாம்ச கலாபும்ச, எல்லாவோட எல்லா எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாத்தையும் விட யார் முதன்மையானவர் அப்படின்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு. கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து வியாசதேவர் ரொம்ப அழகா பாகவதம் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் பரம புருஷர் பகவான், கிருஷ்ணரோட எக்ஸ்பேன்ஷன் தான் மகாவிஷ்ணு அண்ட் மற்ற அவதாரம் அப்படின்னு. வேற யாரும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஓகே.
அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கிரந்ததாஜிக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாவிக்கு ஜெய். கௌர் பிரேமானந்தே ஹரி ஹரி போல். நமோ நிபதி பாஸ்த பிரபுஜிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.